மாணவர்களுக்கு கல்வியை போதிக்கும் மையமாக திகழ்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களது தனி திறமையை கண்டறிந்து ஊக்குவிக்கும் மையமாக கல்வி நிலையங்கள் திகழ வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார். நாக்பூரில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்தின் புதிய நிரந்தர வளாகத்தை குடியரசுத் தலைவர் இன்று திறந்து வைத்தார். விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர், மாணவர்களின் தனி திறமையை கண்டறிந்து அவற்றை மெருகேற்றி ஊக்குவிக்கும் மையங்களாக கல்வி நிலையங்கள் திகழ வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் எதிர்கால கனவுகளையும் லட்சியங்களையும் பூர்த்தி செய்யும் விதத்தில் கல்வி முறை அமைந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் அவர் கூறினார். Both innovation and entrepreneurship have the ability to not just ease out our lives through technology, but can also provide employment opportunities to many people. I am sure that the ecosystem at IIM Nagpur will provide among the students the mindset of becoming job creators instead of being job seekers. What requires is a spark from bright minds like you to bring these together. புதிய நிரந்தர வளாக திறப்பு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர ஆளுநர் பகத்சிங் கோஷாரி, மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, தர்மேந்திர பிரதான், மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவர் தேவேந்திர பட்னவிஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.